ஹே கைஸ், வெல்கம் பேக் நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கார்ஸ் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பென்ஸ் நிற்கிது அண்ட் எஸ்யூவி நிற்கிது, லக்ஸரி லைன் கார் நிற்கிது. நார்மல் கார் அதாவது 100,000 ரூபா அந்த மாதிரி ரேட்லேயும் கார் உள்ள நின்றுட்டு இருக்கு. வாங்க, எவ்வளோ கார் நிற்கிது, என்ன ப்ரைஸ், எவ்வளோ பார்கின் பண்ண முடியுது, எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனா நான் இண்டிஜுவலாக தனியாக கேச்சு வெளியூர் நான் போய் கார்லாம் எடுத்தேன்னா அந்த காரை வந்து நான் அதை அப்டேட் பண்ணுவேன். அண்ட் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம், எவ்வளோ கார் என்ன ப்ரைஸ் நிற்கிதுன்னு. இப்போ நம்ம மாதிரி ஹுண்டாய் பேனில் வெர்னா நின்றுருக்கு, இந்த ஒன்று டீல்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஹுண்டாய் வெர்னா 2009 மாடல், ஆட்டோமேட்டிக் கியர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 275 வரும், நெகோஷியபிள் தான். இதுக்கு எத்தனை ஓனர்? ரெண்டு ஓனர். ரெண்டு ஓனர், ரெண்டு ஓனர். ஓகே, இந்த வண்டியோட ப்ரைஸ் நெகோஷியபிளாக தான் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியல் இன்டீரியல் பார்த்துடலாம். இப்போ நம்ம மாதிரி மாருதி பிராண்ட்ல ஜென் இருக்கு, இந்த வண்டி டீசன் கிட்ட தெரிஞ்சிக்கலாம். 2005 மாடலில், இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர் 120 இந்த ரேஞ்ச் வரும், நெகோஷியபிள் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 கோர் பண்ணிக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியல் இன்டீரியல் பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வோல்ஸ் வேகன் ஜெட்டா நிற்கிது, இப்போ இந்த டீல்ஸ் எனக்கு எடுத்து தெரிஞ்சிக்கலாம். வோல்ஸ் வேகன் ஜெட்டா 2010 மாடல், ரேட் பார்த்தீங்கன்னா 4.5 வரும், நெகோஷியபிள் தான், செகண்ட் ஓனர். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குது. இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியல் இன்டீரியல் பார்த்துடலாம். இப்போ நம்ம மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் பிராண்ட் ஃபிகோ ஒன்று இருக்குது, இந்த ஒன்று டீசன் கிட்ட தெரிஞ்சிக்கலாம். ஃபோர்ட் ஃபிகோ 2012 மாடல், இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290 வரும். ப்ரைஸ் இது எத்தனை ஓனர்? இது சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு பார்த்தா சிங்கிள் ஓனர், 2012 மாடல். இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியல் இன்டீரியல் பார்த்துடலாம். ஃபோர்ட் பிராண்ட்லேருந்து ஐகான் இருக்கு, இந்த ஒன்று டீல்ஸ் எனக்கு எடுத்து தெரிஞ்சிக்கலாம். ஃபோர்ட் ஐகான் 2005 மாடல், செகண்ட் ஓனர், இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh, நெகோஷியபிள் தான். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh கவர் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியல் இன்டீரியல் பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திர பிளன் சைலோ ஒன்று இருக்குது, இந்த வண்டி டீலிஸ் எனக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். 2015 மாடல், இது ப்ரைஸ் வந்து 575 வரும், செகண்ட் ஓனர். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிளாக இருக்குது. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியல் இன்டீரியல் பார்த்துடலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பிராண்ட் ரெக்ஸன் இருக்கு, இந்த வந்து டீல்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். 2013 மாடல், சிங்கிள் ஓனர், இது ப்ரைஸ் வந்து 9 லேக்ஸ் கேட்குறோம், நெகஷியபிள் தான். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகஷியபிள் தான் இருக்கு. இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியல் இன்டீரியல் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பிராண்ட்ல எக்ஸிவி இருக்கு, இந்த மாதிரி டீல்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். 2016 மாடல் இது, சிங்கிள் ஓனர், பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்லாம் 1 இயர் கரண்டில் இருக்கு வண்டியில். இது வந்து நியர் 825 பட்ஜெட் வரும், நெகோஷியபிள் தான். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 825 கோர் பண்ணிக்காங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியல் என்ட்ரியல் பார்த்துடலாம். இப்போ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா பென்ஸ் வந்து C200 இருக்கு, இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். 2008 மாடல், செகண்ட் ஓனர், 60,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 8 லேக்ஸ் வரும். இதோட உள்ள ஃபீச்சரை பற்றி சொல்லுங்கள். இதில் வந்து 6 ஏர்பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ், பவர் விண்டோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான், உங்களுக்கு வந்து கிளச் கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். நான் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் இந்த ரேஞ்ச் தரும். இது பிராண்ட் நியூ வாங்கினா எவ்வளோ வருது? பிராண்ட் நியூ இது போனீங்கன்னா ஒரு 45 லேக்ஸ் வரும். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 லேக் தான் கோர் பண்ணிருக்காங்க, அந்த ப்ரைஸும் நெகஷியபிள் தான் சொல்கிறாங்க. பிராண்ட் நியூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே உங்களுக்கு வந்து நமக்கு லெஸ் ஆகுது. இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரீம் டீல் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. எடுக்க வரவங்களுக்கு கார் என்ன கண்டிஷன் எப்போ இருக்குன்னு தெரியாது. ஒரு சில பேர் வரும்போது மெக்கானிக் கூட்டி வந்துடுவாங்க, ஒரு சில பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கார் எடுக்கும் மெக்கானிக் வச்சு தான் எடுக்கிறீங்களா, நல்ல கண்டிஷன் கார் மட்டும் தான் எடுக்கிறீங்களா? நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லா வெஹிக்கிளும் எடுப்போம், அவைலபிள் தான். முக்கால்வாசி கம்பெனி சர்வீஸாக இருக்கும், அதை நீங்கள் கம்பெனியில் கொண்டு போய் செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மெக்கானிக் இல்லைனாலும் நாங்களே மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணி தருவோம், நீங்கள் வேணால் அவர்கிட்ட கொண்டு போய் பார்த்துக்கலாம் வண்டியை. சரிண்ணா, இப்போ காரோட ப்ரைஸ் ஒரு 8 லேக்கு 5 லேக் 4 லேக் நீங்கள் இப்போ வரவங்கள்ட்ட அதில் ஆஃப் அமௌண்ட் தான் இருக்குது, மீதி ஆஃப் அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொரு காருக்கு லோன் பண்ணுறீங்க? எந்த வருஷத்துலேருந்து கார் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? 2012 மாடல்லேருந்து லேட்டஸ்ட் எல்லா வெஹிக்கிளுக்கும் லோன் ஆகும், மேக்ஸிமம் ஒரு 70% வரைக்கும் லோன் இது பண்ணலாம், எலிஜிபிள். இப்போ வண்டி எடுக்கிறீங்க, ஒன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வண்டி மட்டும் எடுக்கிறீங்களா, இல்லை தமிழ்நாடு அதர் ஸ்டேட் வண்டி எடுப்பீங்களா? அதர் ஸ்டேட் வண்டி எடுக்க மாட்டோம் சார், தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள எல்லா வெஹிக்கிளுமே எடுப்போம், ஆர்சி ஓனர்கிட்ட தான் எடுப்போம். இல்லை நமக்கு வச்சு எக்ஸ்சேஞ்ச் வரும், எங்கள் வண்டிக்கு அப்கிரேட் பண்ணிவிட்டு போயிட்டு மாற்றிட்டேன், அந்த மாதிரி வெஹிக்கிள் மட்டும் தான் நிற்கும். முக்கால்வாசி கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணி கொடுப்போம், அவங்களா வண்டி விற்கணும்னா கொண்டு வந்து விடுவாங்க,
ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, அவங்க சேல் பண்ணி கொடுப்போம் அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ வண்டி உங்கள்ட்டே எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம், மறுபடியும் வண்டி உங்கள்ட்டே விற்கினா வண்டி வாங்கிக்குவீங்களா? கண்டிப்பாக வாங்கிக்குவோம், கண்டிப்பாக. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. ஏங்க கிட்டத்தட்ட இங்கே இருந்தால் எல்லா காரியம் நான் காட்டி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.